நாடு முழுவதும் 18 வயதான அனைவருக்கும் வரும் 21ஆம் தேதி முதல் மத்திய அரசு இலவசமாக தடுப்பூசி வழங்கும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. பிரதமரின் அறிவிப்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு. கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை மக்களுக்கான பிரதமரின் அன்னை யோஜனா திட்டம் வரும் நவம்பர் மாதம் வரை நீட்டிப்பு பிரதமர் நரேந்திர மோடி. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வே காரணம் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு இல்லாத நிலை விரைவில் உருவாகும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். ஐநா பொதுச்சபையின் 76வது தலைவராக மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா ஷாகித் தேர்வு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் வாழ்த்து. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரஃபேல் நடால் காலிறுதிக்கு முன்னேற்றார்.